श्रीमते श्रीवराह महादेशिकाज नमः। श्रीमते रंगरामानुज महादेशिकाज नमः। श्रीमते वेदांतरामानुज महादेशिकाज नमः। श्रीमते निहमान्त महादेशिकाज नमः। श्रीमते भगवदेवाचिकाराज महादेशिकाज नमः। श्रीमते विगुणभूषण महादेशिकाज नमः। श्रीतरंगमगनंदिनी हेमाब्जनायिका समेत श्री देवनाथ परब्रह्मणे नमः। रामानुज दयापात्रं ज्ञान वैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वंदे वेदांतदेशिकम्। श्रीमान् वेंकटनाथार्य कविदार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां तदाहृति। जयत्यासित संत्रासद्भान्त विद्वंसनोदय प्रभावान् सीतया देव्या परम व्योम भास्कर। वंदे वृंदावनचरं वल्लवी जनवल्लभं जयंती संभवं दाम वैजयंती विभूषणं। श्रीमते निहमान्त महादेशिकाज नमः। रामकृष्णावतार अनुभवंगलै अंद பெருமாளுடைய அனுகிரகத்திலே நாம் அனுபவிச்சுருக்கோம். எத்தனையோ எத்தனையோ விஷயங்கள் ரெண்டு அவதாரத்திலையும் பொதிந்து கிடக்கு. ஏதோ யதாமதி விண்ணப்பிச்சுருக்கோம் இந்த மகாசபையிலே. ராமாவதாரத்திலே விஷயங்கள்லாம் பார்த்தோம், கிருஷ்ணாவதாரத்திலையும் பார்த்துட்டுருக்கோம். கிருஷ்ணாவதாரம் மொத்தம் ஒரே ஆனந்த சாகரமாக இருந்தது. 11 வயசு வரைக்கும் கிருஷ்ணன் வந்து இங்கே திருவாய்ப்பாடியில் எழுதியிருந்தார். 11வது வயசுலே கம்சவதம் பண்ணிட்டார் பெருமாள். எத்தனைனா தன்னை கொல்ல வந்தோம் எத்தனையும் பூதனா மோட்சபடலம் சகடாசுரவதம் பகாசுரவதம் அப்புறம் பெருமாள் கம்சவதம் பண்ணி துவாரை கேள்வி அழித்துன்னு எத்தனையோ எத்தனையோ வதங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் நம்ம புத்திக்கு எட்டும் எட்டாமலும் நிறையா விஷயங்கள் கிருஷ்ணாவதாரத்தில் இருக்கு. ராமாவதாரத்தில் 24 வயசு வரைக்கும் எம்பெருமான் ரொம்ப ஆனந்த சாகரமாக இருந்தார். சீதா கல்யாணமாச்சு. 24வது வயசில் தான் 14 வருஷங்கள் கானகம் போக வேண்டும் என்று கானகமே மிக விரும்பி போகின்றேன் என்னும்படியாக பித்ருவச்சன பரிபாலனத்துக்கு பெருமாள் ராமாவதாரத்தில் பிராதான்யம் காட்டினார். வசிட்டர் போகாதேன்னு சொன்னால் கூட கிளம்பி போயிருப்பார். ஏன்னா ராவண சம்ஹாரத்துக்கு ஒரு லீடு எடுத்து கொடுத்தார் தசரதன். அது கைகை வாயிலாக விஷயம் வந்து விழுந்தவுடனே கிளம்பிட்டார் வில்லும் கையுமாய். அதனாலே கொல்லன மேல் வரி நடுங்கண் கௌசலதன் குலமதலாய் குனிவில்லேந்தும் மல்லணைந்தவரை தோழா வல்வினயன் மனமுருக்கும் பகைய கற்றாய் மெல்லன மேல் முன்துயன்றாய் என்றொழிப்போய் வியன்கான மரத்தின் நீழல் கல்லணமேல் கந்துயில கற்றனையோ காகுத்தா கரிய கோவே. தசரதன் புலம்பினார். இது மாதிரி அப்பா இங்கே பட்டு மஞ்சத்திலே படுத்தவனாச்சே, கல் மேலே படுத்துட்டு தூங்குறது எப்படானே கத்துண்ட ராமா அப்படின்னு கதறார். அப்படியானது 24 வயசு ஆரம்பிச்சிருது. பெருமாள் எப்போ மரவுரி தெரிச்சுண்டு கானகத்துக்கு ஏழு ஆள்ளிட்டோரோ இங்கே பாருங்க பாதி தூரம் போனார். பரதம் வந்து பாதுகையை வாங்கி போயிட்டார். வெறுங்காலோட பெருமாள் நடந்து போகிறான் சுவாமி. அங்கேயே கானகத்திலே 13 வருஷங்கள் கழித்து அந்த 13வது வருஷத்தை கடைசியில் தான் சீதா பிராட்டி ராவணன் கவர்ந்து செல்கிறான். அதுலேருந்து திருப்பியும் ரொம்ப துக்க சாகரம். அங்கே 10 மாதம் பிராட்டியை பிரிஞ்சு வந்துட்டா பெருமாள். என்னதான் அகலகில்லையே நிறைமன் அலர்மேல் மங்கு ஒரே மார்பனாக இருந்தாலும் அந்த அவதாரத்திலே பிரிஞ்சு போனவ தானே ஓ ஒரே துக்க சாகரம். பின்பு ராமபட்டாபிஷேகம் ஆகியும் அங்கே சீதையின் மேலே ஒரு சந்தேகம் அக்னி பிரவேசம் இத்தியாதிகள்லாம் இருந்தது. அப்புறம் பூமி பிராட்டி சீதையை கூட்டுன்னு போயிட்டா. எல்லாம் ஒரே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அப்படி இருந்து கிருஷ்ணாவதாரத்தில் 11 வயசு வரைக்கும் யார் கிருஷ்ணனை கொண்டுடுவான்னு தெரியல. கம்சன் மனுஷால் அமுச்சுட்டே இருக்கான். ஒத்தரத்தராய் பெருமாள் சம்ஹாரம் பண்ணி கடைசியில் கம்சனையும் தனது மாதூலனான கம்சனையும் பெருமாள் சம்ஹாரம் பண்ணிவிடுறார். அப்புறம் துவாரைக்கு எழுந்துள்ள அங்கே மேலே மேலே வளர்ந்து வந்துட்டு இருக்கார். அப்புறம் இதோ பாரத யுத்தம்னா பெருமாள் தன் மாயை மூலம் நடத்தி காடுறான் எல்லாத்தையும்.
ராம அவதாரத்தை நாம் எடுத்திருந்தா இவன் ஏகபத்னி விரதன், இந்த அவதாரத்தை வேறு ஸ்திரீய மனசாலே பெருமான் நினைக்க மாட்டார். சூர்பனோர்வைதி புலந்தெழுந்த காமத்தால் தன்னை இணையந்தாழைத்தான் முடிந்து மூக்கறிந்து மன்னிய தின்னணவம் வாய்த்தமலை போலும் அப்படின்னு சாகிறார் கலியன் திருமடல்ல. அந்த மாதிரி அவன் பேரை ஆசைப்பட்டு வந்தவளுக்கு சின்னதா ஒரு ஒரு பங்கம் பண்ணி அமுச்சு விட்டார் பெருமாள் ஏகபத்னி விரதன். ஆனா கிருஷ்ணாவதாரத்தை பார்க்கும்போது பதினாறாம் ஆயிரவர் தேவி மாறி பணி செய்யத்து வர என்னும் அதில் நாயகராகி வீற்றிருந்த மணவாளர் மண்ணு கோயில் அப்படின்னர் பெரியாழ்வார் கிருஷ்ணாவதாரத்தை சொல்லும்போது. என்னன்னா 16108 மனைவிமார்கள் பெருமாளுக்கு கிருஷ்ணாவதாரத்தில். பெருமாள் வந்து நித்திய பிரம்மச்சாரி கிருஷ்ணன். எப்படி சுவாமி பெருமாள் அவருடைய தத்துவம் அது. அது மாதிரி நித்திய பிரம்மச்சாரின்னு பெருமாள் பெருடத்தை நாரதர் பார்த்தாராம். எப்படி இந்த மனுஷன் வந்து 16000 பேர் இருக்கா சுவாமி, எப்படி இவர் என்னதான் பண்ற, எத்தனை எந்த ஆற்றில் இவர் இருக்காருன்னு தெரியலன்னு பார்க்கணும்ட்டு போனாராம். அந்த மாதிரி பெருமாளுக்கு அவ சர்வஜ்ஞாச்சா தெரியாதான்னு கார்த்தால பார்த்த பெருமாள் ஒரு இடத்துல சயனம் ஆயின் இருக்கு. அங்கேருந்து திருப்பி வந்து பார்க்குற பக்கத்தாத்த பெருமாள் தண்டதாவனம் ஆயின்ட்டு இருக்கு. அடுத்த வீட்டில் பார்த்தா பெருமாள் தீர்த்தாமாடின்னு இருக்கார். வந்து சந்தி சாவித்திரிகள்லாம் பண்ணிருக்கார் பெருமாள். நித்யாக்னி ஹோத்திரம் எல்லாம் பண்ணிட்டு பார்த்தா பெருமாள் அடுத்த திருவாரானம் பெருமாள்றார். அப்புறம் அடுத்த போஜனம் ஆயின் ஒவ்வொரு வீடாக பார்த்தோம்னா ஒவ்வொரு வீட்டும் ஒவ்வொரு கங்கீரம் நடந்துகிட்டே இருக்கு. ஏன்னா சரி எப்படியும் இந்த 16000 கிருஷ்ணன் வெளில வந்துதான் ஆகணும். இன்னொரு இடத்துல பார்த்தா தன் குழந்தை கூட கொஞ்சம் இருக்கார் கிருஷ்ணன். இன்னொரு இடத்துல பார்த்தா தன்னுடைய பாரியாரோட சந்தோஷமா இருக்கார். இப்படி ஒன்றும் இன்னொரு இடத்துல பார்த்தா பக்கத்தில் இருக்க வாட்டம் பேசிட்டு இருக்கார் கிருஷ்ணன். என்னடாவே எல்லா இடத்துலையும் இருக்கானு எப்படி அப்படின்னு தெரியாம எப்படியும் வெளியில வந்துதான் ஆகணும் சாயந்தரம். இந்த 16000 பேரையும் பார்க்காம போறதில்லை அப்படின்னு பார்த்தாராம். அந்த மாதிரி வரும்போது 16000 கிருஷ்ணன் வெளில வந்தாராம். வந்து அப்படியே போயிட்டு இருந்தால் பார்த்தா ஒரே ஜோதியாய் அப்படியே போயிட்டாலாம். அது மாதிரி பெருமாள் தன்னுடைய மாயையினாலே எல்லாத்தையும் நடத்துகிறான். இதெல்லாம் ராமாவதாரத்தை ஏகாபத்னி விரதன் என்று சங்கல்பிச்சுட்ட பெருமாள் கிருஷ்ணாவதாரத்தை யார் யார் கிருஷ்ணன் ஆசைப்பட்டாளோ அவள் எல்லாருக்கும் அந்த பேரின்பத்தை கொடுத்தான். இருந்தும் அவன் என்னன்னா நித்திய பிரம்மச்சாரின்னு பேர் பெருமாளுக்கு. அதனாலே அவனுடைய இதுவை நம்ம சந்தேகப்பட முடியாது. இப்படியானது ராமகிருஷ்ண அவதாரங்கள் விஷயாதிகள் இருக்கு. ராமாவதாரத்தை எடுத்தால் ராமன் அனுஷ்டான பிரி, ஏன்னா வசிஷ்டருடைய ஆசிரமத்திலே அந்த குருகுல வாசத்திலே அபியாசம் பண்ணி வளர்ந்தவர். வேதங்களை அபியசித்து தனுர்வேதம் கற்றுண்டு அது மாதிரி விஸ்வாமித்திரர் காட்டுக்கு பெருமாளை கூட்டின்னு போகும்போது பெருமாளை படுத்துட்டு இருக்க பெருமாளை அருணோதயமாக போது பெருமாளை எப்படி ஐயோ சர்வஜனாச்சே இவன் சர்வசக்தனாச்சே இவன் சாட்சாத் பெருமாளாச்சே இவனை எப்படி எழுப்பதுன்னு தெரியலையேன்னு பார்த்தா கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வா சந்தியாக பிரவர்த்ததே உத்திஷ்ட அப்படின்னு சொன்னார். அது மாதிரி அந்த அனுஷ்டானத்துக்கு பிராதானியம் கொடுக்கக்கூடியவர். கிருஷ்ணாவதார அனுஷ்டானம் பண்ணலேன்னு சொல்லலையே, அவரும் அனுஷ்டானம் பண்ண சாந்தீபிரி மகர்ஷி கிட்ட 64 நாட்களில் 64 கலைகளையும் பயின்றவர் இந்த கிருஷ்ணன். தன்னுடைய சகாக்களோட இருந்தும் தன் ஆச்சாரியனும் பத்தனையும் சொல்ல விஷயங்களை அந்த பாடசாலையில இருந்து பெருமாள் கத்துண்டார். நல்ல அனுஷ்டானம் இப்படியா ஏன் அவா பண்ணி காட்டானா லோகம் இந்த தர்மத்தை அனுஷ்டிக்கணும் நித்திய கர்மானுஷ்டானத்தை அனுஷ்டிக்கணும் அவளும் பண்ணி காட்டுறா. அவா வந்து பரத்துவம் தான் இருந்தாலும் இந்த அவதாரங்கள்ல அவளும் பிறந்து வளர்ந்து வருவதாலே அவளுக்கு உண்டான சம்ஸ்காராதிகள்லாம் பண்ணணுமோனோ அதனாலே இங்கேயும் பெருமாள் பண்ணி காட்டுறார் நமக்கு. அடே ராமம் ராம விக்கிரகான் தர்மகா என்னும்படியாக தர்மத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தார் ராமபிரான். ஒரு சொல் ஒரு வில்லாளனாக இருந்த சுக்ரீவனிடத்துல ஒரு சத்தியம் பண்ணின்றார். விபீஷணாழ்வானுக்கு லங்கையை கங்கை கரையிலேயே பட்டாபிஷேகம் பண்ணி வச்சார். வாலி வதம் பண்றேன்னு பெருமாள் பண்ணி வச்சார். இந்த மாதிரி சொன்ன தர்மத்தை காப்பாற்றுவான். என்ன எதிவா ராவண சுயம்னு சொல்லி விபீஷணன் இல்லை ராவணனே வந்து நின்றாலும் அவனுக்கு நாம் அவயமளிப்போம் என்னும்படியாக அந்த சரணாகதி தர்மத்தை அனுஷ்டிச்சு காட்டினான் பெருமாள்.
கிருஷ்ணாவதாரத்தை எடுத்துட்டா இவர் என்ன செய்யறாரோ அதுதான் தர்மம். ஒரு விஷயத்தை நடத்தணும்னா மறைமுகமா காய் நகர்த்துவார் கிருஷ்ணன். எப்படி கர்ணன்ட்டே கர்ணகுண்டரத்தை இந்திரன் அமைச்சு வாங்கிட்டார், நாகாஸ்திரத்தை ஒரு முறை ரெண்டு முறைக்கு மேல பிரயோகப்படுத்தக்கூடாதுன்னு ஒரு முறைக்கு மேல பிரயோகப்படுத்தக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கினார் குந்தி அமைச்சு. அம்மாவாசை போதாயன அம்மாவாசத்துவ தர்ப்பணம் அனுஷ்டிச்சு காட்டி எதிரிய குழப்பி வச்சார். இன்னும் என்னென்ன சுவாமி பண்ணார், பகலே ஆழியால் அந்த அங்க ஆழியை மறைத்தான் அப்படின்னும்படியாக ஜயத்ர வதத்துக்கு ஒரு ஹேது பண்ணும்படியாக தன்னுடைய சக்கராயுதத்தாலே அங்கே சூரியனை மறைச்சு திருப்பியும் விளக்கி காட்டினான் பெருமாள் அந்த இடத்துல. ஏன் அவன் செய்த தர்மம் என்ன, இப்படி ஒரு மாய பண்றானேன்னா இந்த அவதாரத்தை இப்படி பண்ணாதான் தர்மம் ஸ்தாபிதம் பண்ண முடியும் அப்படின்னு பெருமாள் திருவுள்ள பத்தி பின்னாலிருந்து காய்களை நகர்த்தி நகர்த்தி அந்த தர்மத்தை ஸ்தாபிதம் பண்ணும், பாண்டவாள் பாண்டவாளுக்கு ஜெயம் வர வேண்டும், கௌரவாளை தோக்கடிக்கணும் என்ற ரீதியில எத்தனையோ எத்தனையோ வில்லாளர்கள் எல்லாம் பீஷ்மர் தோணர் கிருப்பர் எத்தனை பேரங்க இருந்தாலும் அவ பண்ண ஒரு தப்பு ஒரு ஸ்திரீயை மானபங்கப்படுத்தினாங்க. அவளுக்கு ஒரு ரஜஸ்வலையான ஒரு ஸ்திரீயை பெரிய மகா சபையில வித்வத் சபையிலேயும் ராஜசபையிலேயும் ஒரு அவமானப்படுத்தி அமைச்சது பெரிய தப்பா போனது. அதே மாதிரி பெருமாள் வில்லாளனாய் ராமாவதாரத்திலே ஆயுதம் எடுத்து பெருமாள் சண்டையிட்டார். தன்னுடைய வீர வீர தீர பராக்கிரமத்தை ஆயுதத்தால் நிரூபணம் பண்ணி ஏழு மாமரம் துளவட சில வளைத்து இலங்கையை மலங்கு வைத்த வாழியான் நம கருளிய வருளடும் பகலில்லை கழிகின்றதால் என்னும்படியாக திருமங்க மன்னன் மங்களாசாசனம். மின்னினுடை மடக்கொடிகாரணம் விலங்கலின் மிக இலங்க மன்னன் நீன்மொழி பொடி செய்த மைந்தனதிடம் மணிவர் அணியிடல் அப்படின்றார். 38 வயசுலேயே ராவண சம்ஹாரம் பண்ணியாச்சு ராமன். இங்கே பெருமாள் நான் ஆயுதம் ஏந்த மாட்டேன், ஏ அர்ஜுனா உன்னோட மட்டும் நிற்கிறேன்னு சொன்னார். உன்னை எப்படியும் நான் ஆயுதம் ஏந்த வைப்பேன் என்று சங்கல்பிச்சிருந்தார் பீஷ்மாச்சாரியார். அதனாலே பார்த்தார் 10-12 நாள் 11 நாள் ஆச்சு. துரியோதனுக்கு ரொம்ப கோபம், என்ன பீஷ்மா தாத்தா நீ வந்து இங்க சாத்து சாட்டுண்டு வந்து அர்ஜுனனுக்கு வந்து ஒரு சகாயம் பண்ற மாதிரி அவனை அடிக்கவே மாட்டேன்றியே அப்படியே ஒரு ஏளனமா பேசிட்டான். சரி நாளைக்கு அர்ஜுனனை ஒழிச்சு காட்டுறேன்னு சொல்லிட்டார் பீஷ்மாச்சார். 6 மணிக்கு மேல யுத்தம் பண்றதில்லைன்னு சங்கல்பம், சந்தி சாவித்திரி பண்ணணும், சத்ரியால் அவளுக்கும் அனுஷ்டானம் இருக்கு, ராத்திரி மீட்டிங் போட்டா நாளைக்கு துரியோதனை தீர்த்து கட்டுறேன்னு சொல்லிட்டார். இதை கேட்டுமே பெருமாட்ட சொல்லியாச்சு. ஆனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 சங்கல்பம், அர்ஜுனனை வந்து நான் கொன்னுடுறேன், துரியோதனா என்னை சந்தேகப்படாதப்பா அப்படின்னு சொல்கிறே பீஷ்மாச்சார் சாதிக்கிறார். சரி நாளைக்கு அர்ஜுனன் ஒழிஞ்சான் என்னும்படியாக நினச்சிட்டு இருக்கான் துரியோதனாதிகள் எல்லாரும், துச்சாதனன் எல்லாரும் நினச்சிட்டு இருக்கா. அப்போ வந்து பார்க்குற என்ன பண்ணுறதுன்னு தெரில, இந்த நாம் கிருஷ்ணனை ஆயுதம் எடுக்க வைக்கிறோம்னு சொல்லிட்டோம், பார்த்தார் அர்ஜுனன் அடி அடி நடித்தார், அவன் தலை தூக்க முடியல, பீஷ்மாச்சார் சரமாரியா எத்தனையோ எத்தனையோ போர்க்களங்கண்ட பீஷ்மாச்சார் அர்ஜுனனை அடிக்கிறார் அம்பாலே. இதுக்கு மாதிரி அடித்தா அர்ஜுனன் போயிடுவான்னு ஆயிடுச்சு. கிருஷ்ணன் பார்த்துட்டே இருந்தார், என்னடா இது இந்த கிழவர் இப்படி அடிக்கிறாரு அப்படின்னு பெருமாளுக்கு கோபம் வந்துடுத்து. ஏன்னா நான் இருந்து உன்னை ரட்சிப்பேன்னு சொல்லிட்டு தான் சாரதகைங்கிற மன்னத்துக்கு பெருமாள் ரதத்தின் முன்னாடி உட்காண்டிருக்கார். அவரை மீறி போய் அம்பு அடிக்கிறது அர்ஜுனனை, கையில காலில் தலையில மார்பிளே அம்பு சரமாரியா வாங்கிட்டு இருக்கான். பார்த்த பெருமாள் தக்கரத தூள் தேரக்கால் பிடிங்கிட்டு ஓடின உன்னை தொலைச்சிடுறப்பார் அப்படின்னாராம் பீஷ்மாச்சாரை பார்த்து. உடனே பீஷ்மாச்சார் தனுசை கீழே வச்சுட்டு கிருஷ்ணான் கையை கூப்பி நின்றாராம். உன்னை ஆயுதம் எடுக்க வைப்பேன், நான் வந்து சபதம் போட்டேன், ஆயுதம் என்னை எடுத்துட்டா பார்த்தியா அப்படின்னாராம். கிருஷ்ணன் சிரிச்சாராம் பீஷ்மரை பார்த்து. என்ன கிருஷ்ணா என்னை பார்த்து நீ சிரிக்கிறேன்னு பீஷ்மர் கேட்குறார். கிருஷ்ணன் சாதிச்சார், இல்லை பீஷ்மாச்சாரியார், நான் ஆயுதம் எடுத்தாலும் அதாவது நான் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சங்கல்பம் பண்ணிட்டேன், என் சங்கல்பத்தை நான் மீறா என்னை கேள்வி கேட்குற இந்த லோகத்தை யாரும் கிடையாது, ஏன்னா நான் சர்வஜன், நான் லோகத்துக்கு பிதானாதான், ஆனால் என்னுடைய பரமபக்தரான நீ சொன்ன வார்த்தை தப்பி என்னை ஆயுதம் எடுக்கிறேன் நீ எடுக்க வைக்கிறேன்னு நீ சொன்னீர் சுவாமி,
உம்மால என்ன ஆயுதம் எடுக்க வைக்க முடியாம போயிடுச்சுன்னா பீஷ்மாச்சார் வாக்கு பொய்ச்சு போச்சுன்னு சொல்லுவா. நீர் வந்து நைட்டிக பிரம்மச்சரியத்தை அனுஷ்டித்து வந்திருக்கு மகா ஜானி சுவாமி நீர், அதனாலே உம்முடைய வார்த்தையை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ ஆயுதம் எடுத்தேன் பெருமாள் சாதிக்கிறார். அப்படின்னா பெருமாளை அத்தியந்தமான பிரீதியோட விசுவாசத்தோட பெருமாள் திருவடைய தொடர்பாளுக்கு பெருமாள் என்றும் கை கொடுக்கிறான். அர்ஜுனன் வந்து பெருமாள் என்ன ரட்சிப்பான்னு தான் பெருமாள் ரட்சித்தார் அர்ஜுனனை பீஷ்மாச்சார் அம்புகிட்டேந்து உயிர் போக விடாமல் காப்பாற்றினர். பீஷ்மாச்சார் சொன்ன வாக்கு எம்பெருமானை ஆயுதம் எடுக்க வைக்கிறேன்னு சொன்ன சக்கராயத்தை எடுக்க வச்சுட்டார். இவருடைய வாக்கு பொய்த்து போட போதோன்ட்டு பெருமாளே சக்கரத்தை கையில் தூக்கின்னு வந்தான் இல்லையா. அதனாலே பீஷ்மாச்சாருடைய வாக்கு மெய்யாச்சு. பெருமாளை பற்றி அவன் சுவாமி பேசுவான், பேசுகிறவா பேசிட்டு போகிறான், அதை பற்றி லட்சியம் இல்லை பெருமாளுக்கு. இப்படியாக ஆயுதம் எடுக்க மாட்டேன் பெருமாள் ஆயுதம் எடுத்தான், அதுவும் பீஷ்மருக்கோசம் ஒரு நிமிஷம் எடுத்தார். நினச்சுட்டுருக்கோம் நம்ம குதிரையை ஓட்டுறதுக்கு அந்த சாட்டியால் பெருமாள் அடித்து குதிரையை தள்ளுறார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அப்படி இல்லை, ஒரு மாயை அது. இந்த சாட்டியை பெருமாள் இடது பக்கம் ஒரு சுவைட்டு சுவைட்டுனா இங்கே இருக்கிற வீரர்கள் ஒத்த உசுறு சாட்டியில் வந்துடுமா, அந்த குதிரை ஓட்ட சாட்டியில் வந்துடுமா. அடித்தது மொத்த செத்த பாம்பு தான் அர்ஜுனன் அடிச்சிருக்கான். எல்லாம் நடத்துறது யுத்தத்தை நடத்துது, மா யுத்தம் நடத்துது பெருமாள் நடத்துகிறார் முன்னாடி நின்று. அப்படியாக இந்த அவதார் அந்த அவதாரத்தை வில்லும் கையுமான பெருமாள், இங்கே சக்கரத்தை ஒரு கணம் ஏந்தி வந்த பெருமாள், அந்த சக்கரத்தை வச்சு சூரியனை மறைத்த பெருமாள், கிருஷ்ணாவதாரத்திலே சாட்டியை வச்சு மொத்தத்தையும் ஒழிச்சு கட்டின பெருமாள். இப்போ ரெண்டு அவதாரத்தையும் அப்படி இருக்கு. ராம அவதாரத்தை பார்த்தா யாரோட சுவாமி அவர் சண்டை போட்டார், அசுராலோட சண்டை போட்டார், ராசாலோட சண்டை போட்டார். அவர் கூட யார் வந்ததுன்னா ஒரு குரங்கு சுவாமி ராமனுக்கு துணையாக வந்து ஒரு குரங்கு படை வந்தது சுவாமி. ஏன்னா சுக்ரீவன் தன் படையை கொடுத்தான் சுவாமி, நீலன் அங்கதன் இவாளெல்லாம் கூட இருந்தா, ஹனுமான் கூட இருந்தார் சுவாமி அப்படின்னு சொன்னான். எவ்வளோ விசேஷம், சேது பந்தரம் நடந்தது. இங்கே ராம கிருஷ்ணாவதாரத்தில் பார்த்தா பெருமாள் என்ன பண்ண, தேர் ஓட்டின்னு வந்தான். ஒரு பரத்வம் வந்து ஒரு ஜீவன் கேட்டான் அர்ஜுனன், கிருஷ்ணா என்னோட இரு எனக்கு சாரத்தியம் பண்ண முடியுமான்னா ததாஸ்துன்னு சாதிச்சார் பெருமாள். என்ன சுவாமி, லோகத்தை சிருஷ்டி பண்ணி பிரம்மாவை படைக்கிறவர், எல்லா சேத்தனாசேத்தனங்களை படைச்சு அதை காத்து ரட்சிக்கிற பெருமாள் வந்து தேர் ஓட்டுற கைங்கரியம் பண்ணுறான்னா அவனுடைய சௌலபியத்தை என்ன என்று சொல்லுவது. பார்த்தன் தன் தேர் முன்னே தாட நின்ற உத்தமனார் உத்தமன் அல்லுரையினாலட்டும்னு சாகிறார் சுவாமி தேசிகன். அப்படி கீழே நின்று பெருமாள் உத்தம வார்த்தையை நமக்கு சாதிக்கிறான். இங்கே ராமாவதாரத்தில் பார்த்தாக்கா எல்லாரையும் வைகுண்டத்துக்கு பெருமாள் கொண்டு போன கற்பாறு ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலா புல்லரும்பாதி ஒன்றின்றியே நற்பால் அயோத்தியில் வாடும் சராசரம் முற்றவும் நற்பாலு குய்த்தனன் ஆன்முகனாறு பெற்ற நாட்டுளே என்னும்படியாக யார் யார் வரைங்களோ வாங்கோ எல்லாம் சரைகளை வந்து இறங்குவோம். மொத்தனுக்கும் மொத்த பேருக்கும் நல்ல கதி கொடுக்குறாரு பெருமாள் ராமாவதாரத்தில் கூட்டுன்னு போனார். இங்கே கிருஷ்ணாவதாரத்தில் என்ன சுவாமின்னா, அங்கே ராமாவதாரத்தில் பெருமாளை நேராக பார்த்து சனத்காதி முனிவர்கள் எல்லாம் எல்லா முனிவரும் பெருமாளிடத்தை சரணாகதி பண்ண அபயம் என்று ஓடி வந்த விபீஷண ஆழ்வானுக்கு பெருமாள் ராஜ்யம் கொடுத்தார். இங்கே என்னன்னா கிருஷ்ணாவதாரத்திலே அது ராமாவதாரத்தை இருந்தால் தான் நமக்கு அந்த பாக்கியம் கிடச்சிருக்கும். கிருஷ்ணாவதாரம் ஒருபடி மேலே போன பெருமாள் என்னென்னா ஆச்சாரிய ஸ்தானம் எடுத்துட்டான் சுவாமி. கீதக வாடை பிரான் பிரம குருவாகி வந்து போதில் கமலவன் நஞ்சம் புகுந்து மென் சென்னித்திடரில் பாத இலச்சினை வைத்தார் பண்டண்டு பட்டினங்காப்பே அப்படின்னார். என்னன்னா பின்னானா வணங்கும் சோதியாய் கிருஷ்ணாவதாரத்துக்கு அப்புறம் எத்தனையோ எத்தனையோ கோடி கோடி ஜீவன்கள்லாம் இங்கே உற்பத்தி ஆகி அழிய போகிறது, இதுங்களுக்கெல்லாம் போர் நற்கதி காட்டணுமே என்று பெருமாள் விசால திருவுள்ளங்கொண்டு தயா குணத்தோடே கீதை என்ற அற்புத அந்த விஷய சாகரத்தை நமக்கு அனுகிரகிச்சார் 18 அத்தியாயத்தின் மூலமாக. அதில் என்ன சொல்லிருக்குன்னா, சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் விரஜ அகம் த்வா சர்வ பாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மாசுசகா அப்படின்னு பெருமாள் சாதிச்சு கலங்கின அர்ஜுனனை தேர்த்தி பெருமாள் ஓர் சரணாக தர்மத்தை வித்திட்டு போந்தான் நமக்கு. அதனாலே கிருஷ்ணாவதாரத்தில் இருந்தவாளுக்கு மட்டும்தான்
பெருமாள் வந்து மோட்ச ததி ததி பாண்டவனுக்கு மோட்சம் கொடுத்தான், அந்த பாத்திரத்துக்கு மோட்சம் கொடுத்தான் இல்லை. கிருஷ்ணாவதாரம் முடிஞ்சு கலியுகம் பிறந்திருக்கு, துவாபரயுகம் முடிஞ்சு இந்த யுகத்திலேயும் பெருமாள் அந்த விஷயத்தை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கான்னா பெருமாளுடைய அந்த தயா குணத்தை நாம் என்ன சொல்லியும்னு அளவிட முடியாது நம்மளாலே. அடுத்தது ராமஹா அப்படின்னு சொன்னா பாபம் போறது சொன்னோம். ராமசப்தம் சம்ஸ்கிருதத்தை கற்றுக்கிறான்னா முதல் என்ன விஷயம்னா ராமஹா கச்சதி அப்படின்னு சொல்லித்தரா பெரியவா சம்ஸ்கிருதத்தில். நமக்கு ராமசப்தம்தான் எடுத்த உடனே நமக்கு அந்த ஏழு விபக்தி போட்டு சொல்லித்தராளே நமக்கு அற்புதமாக. கிருஷ்ண சப்தம் கூட இல்லை, ராமசப்தம்தான் முதல்ல. ராமன் சொன்னாலே பாபம் போகிறதுன்னு சொல்கிறோம். அந்த மாதிரி ரொம்ப சிறந்த சப்தம் ராமசப்தம், நிறையா பேர் பார்த்துருக்கோம் நமக்குள்ள தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. ராமா ராமா ராமான்னு நோட்டில் தமிழ்லையோ அவ என்ன பாஷை தெரியுதோ அந்த பாஷையை ராமசப்தத்தை பக்கம் பக்கமாக பக்கம் பக்கமாக, அதுவும் ஒரு லேகன கைங்கரியம். அதுவும் ராமனை ராமன் மனசில் நினைச்சாலும் வாயால் உச்சாரணம் பண்ணாலும் கையால் ராமஹான் என்று எழுதினாலும் அதுவும் ராம கைங்கரியமே. ஏன்னா இத்தினோண்டு அணில் ராமாவதாரத்தில் வந்து ராமனுக்கு அந்த பாறைக்கு நடுவில் கேப் இருக்கு சுவாமி, அதை வந்து இத்தினோண்டு வாழாலே சமுத்திரத்தில் வாழ நினச்சி கரையில் வந்து உருண்டு பரண்டு தன் வாழை திருப்பி திருப்பி போய் பாறைகளுக்கு நடுவில் தன் உதல உதறி அந்த கேப்பெல்லாம் ஃபில்லப் பண்ணித்தேன். அந்த அணில் சலமிலா வணிலம் போலேன் அப்படின்னு தொண்டரடிப்படியாழ் திருமாலையில் அப்படி சின்ன எத்கிஞ்சு கங்கிரம் பெருமாளுக்கு. அதுதான் பெருமாள் எதிர்ப்பாக உத்தரகிருத்தியம்னா என்ன, எத்கிஞ்சது கைங்கரியம் ராம கைங்கரியம் நடக்கணும். அதே மாதிரி அத்தனை ராம கைங்கரியம் வந்தவாளுக்கும் பெருமாள் நல்லகதி கொடுத்தானே. அப்படி ராமசப்தம் அவ்வளோ விசேஷமாக சொல்லியிருக்கா பெரியவா. ராமாயணத்தை நித்தியம் பாராயணத்தில் வச்சுருக்கா. இன்றளவும் எத்தனையோத்தனையோ கிராமங்களில் எத்தனையோத்தனையோ ராம உபதேசம் வாய்ண்டவா ஸ்ரீமத் ராமாயணம் சேவிச்சுருக்கா. ஆத்த நித்தி ஒரு சர்க்கமான சேவிக்கிறோன்ட்டு சங்கல்பம் வாழ்க்கு. அதை சேவிக்காத நம்ம வந்து ஆகாரம் எடுத்துக்கிறது இல்லை அப்படின்னு சில பெரியவா இன்றளவும் நடந்துட்டுருக்கு. அந்த காலத்தில் கிராமங்களவா திண்ணையில் ஏதோ ஒரு பாகவதம் நடந்துட்டுருக்கும், சேவிச்சுட்டுருப்பா ஸ்ரீமத் ராமாயணம் சேவிப்பா, வேதாத்தியானம் சொல்லுவா, திவசுக்தி ஆழ்வா திவசுக்தியை சேவிப்பா, ஸ்தோத்திர பாடங்களை குழந்தைகளை சொல்லி வைப்பா. ஏன்னா அதுலேயே அந்த மூலம் அந்தந்த தேவதையோட மூல மந்திரத்தை பெரியவா ஸ்தோத்திர பாடத்தை சுவாமி தேசிகன் வச்சுட்டு போயிருக்கார். அப்படி பார்த்தா ராமாவதாரத்தை ரொம்ப வசதி, ராமநாமம் வசத்தின்னு தெரிந்து போச்சு. சகஸ்ரநாமம் சொன்னீர சுவாமி லகுவா ஒன்று சொல்லுன்னா, ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணனேன்னு சாதிச்சார். அதே மாதிரி கோவர்தன தாரணம் பண்ணான் அந்த ஸ்ரீகிருஷ்ணன். ஏழு நாள் கோவர்தனகிரியை கையில் வச்சும் தாங்கி எல்லாருக்கும் ஆயர் பாடியிலே அந்த கோவர்தனகிரியிலே கீழே இருக்கிறவாள் அத்தனை பேருக்கும் பெருமாள் ஆகாரம் கொடுத்து காத்தான். கோவிந்த சப்தமும் கோவிந்த பட்டாபிஷேகம் நடந்தது. என்னன்னா கோவிந்த சப்தம் வந்ததாலே திருமந்திரத்தை விட ரொம்ப போக்கியமான அப்படின்னு சொல்கிறா. கூட்டிலிருந்து கிளிய போதும் கோவிந்தா கோவிந்தா என்றழைக்கும் அப்படின்னு. கோவிந்தன்தான் கூப்பிடுமே அது அப்படின்னு அப்படியானது. அந்த சப்தம் ரொம்ப வசதியான சப்தமாச்சு. கோவிந்தா கோ சகன், கோக்களுக்கு ரொம்ப சகவா சகாவானவன்னா நமக்கு சகா இல்லைன்னு அர்த்தம் இல்லை. நம் ஹிருதயத்தில் பெருமான் அந்தர்யாமியாக இருக்கான், ஹார்தனாக இருக்கான், நம்மளால் அவனை புரிஞ்சிக்க முடியல. என் ஹிருதய கமல வாசான்னு கூட்டுவனே அப்படியே குதிச்சார் வெளில வந்து. அவ துச்சாதன் வஸ்திராபரணம் பண்ணும்போது பெருமாள் புடவையை கொடுத்து காத்தார் அந்த கோவிந்தன். அதனாலே எப்படின்னா இந்த கோவிந்த சப்தம் கிருஷ்ணாவதாரத்தை ராமாவதார வசதி இல்லைன்னு சொல்கிற கிருஷ்ணாவதாரத்தை என்னன்னா கடைசியில் அந்த சகஸ்ரநாமம் கிடைக்கிறது நமக்கு பாக்கியம் ஏற்பட்டது. கிருஷ்ணாவதாரத்தில் தான் பீஷ்மாச்சார அனுகிரகம் பண்ணி பின்னால் நாம் இன்றளவும் சகஸ்ரநாமத்தை சேவிச்சுருந்தால் எவ்வளோ பலன் கிடைக்கிறது. எத்தனையோ எத்தனையோ குழந்தைகள் பிறந்திருக்க சுவாமி இன்குபேட்டரில் வச்சிருக்கா அப்படின்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. டாக்டர் ஏதோ 24 மணி நேரம் போகணுன்றா, 2 நாள் கழிச்சு தான் சொல்லுவேன்றா, ஏதோ குழந்தைக்கு அபாயம் இருக்குன்னு சொன்னால் அந்த சகஸ்ரநாமத்தை பெருமாளுடைய பக்தியோட மொத்த குடும்பமும் ஜபிக்க 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 அதனுடைய அந்த வீரிய பலனானது அந்த குழந்தைய அடைஞ்சு நல்லபடியாக இருந்தது. நிறையா ஃபேமிலியிலே பார்த்துருக்கோம். இது வந்து கை வந்த
பிரத்யக்ஷமான ஒரு அருமருந்து சகஸ்ரநாமம் என்று சொல்லுது. சகஸ்ரநாமத்தை சொல்லு, சகஸ்ரநாமத்தை சொல்லுன்னா பெரியவா சொல்லுவா. நித்தியானுஷ்டானத்தில் இருக்கு சுவாமி, ஒவ்வொரு ஆத்திலையும் சாயந்தரம் சந்தியாகாலம் ஆடவுடனே சகஸ்ரநாமம் பெருமான் சிந்த வழக்கேற்று வச்சுன்னு சொல்லுவா. இன்னையும் பெரியவா பண்ணிட்டு இருக்கா, எங்கேயோ நடந்துட்டு இருக்கு கை. அதனால தான் மழைலாம் பெய்யறது இப்போ நமக்கு. அது எத்தனையோ ஒரு எத்தி ஒரு எழுந்த அவர் வந்து இப்போ இந்த இவா இருக்காளே சங்கரமடத்தில் முன்னாடி இருந்த சந்திர சந்திரசேகர சரஸ்வதி, இப்போ அவர் 99 வயசு 100 வயசு எழுந்தார். அந்த மகாபெரியவர், மகாபெரியவர்னு சொல்லாளே இவர். ஒரு தான் கடலூர் எழுந்தபோது ரொம்ப ரொம்ப ஜுரம், 4-5 நாளுக்கு தீர்த்தம் வாழக்கூடாத சுவாமி, ரொம்ப 104 டிகிரி மேலே இருக்குது, தாங்க முடியல, ஒரே தகிக்கிறது திருமேனி அவருக்கு. டாக்டர் வந்து பார்த்து சொல்லிட்டு போயிட்டார். அப்போது அவர் காலத்தில் நான் சொல்கிறது 60 வருஷத்துக்கு முன்னாடி. என்ன பண்ணுறதுன்னு தெரில, நான் உடனே சூட்ட இந்த 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 பிரதேசங்களில் இருக்கிற வாழை வைதிகாலக்கும் அத்தியனம் பண்ண வாழை கூப்பிடுங்க அப்படின்னார். எல்லாரும் ஒரு 50 பேர் வந்தா நடுவில் உக்காண்டார். அவரை சுற்றி 50 பேரும் உக்காண்டா சகஸ்ரநாமத்தை சொல்லிகிட்டே இருக்கும் சாதிச்சார். கிட்டு 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 எத்தனை ஆபத்து சொன்னாலும் தெரில, ஒரு மணி நேரம் கிட்டு 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 சொல்லிகிட்டே இருந்தா. ஒரு மணி நேரம் கழிச்சு அவள் மொத்த ஜுரமும் அப்படியே அந்த இறங்கி அந்த பெரியவருக்கு இறங்கி போயிட்டு சுவாமி, இந்த மகாபெரியவருக்கு. அப்படின்னா சகஸ்ரநாமத்திய பலன், ஜப பலன் எப்படி இருக்கு பாருங்க இல்லையா. அப்பேற்பட்டதான சகஸ்ரநாமம் கிடைச்சதா கிருஷ்ணாவதாரத்தை நமக்கு பீஷ்மாச்சார வாயிலா கிடைச்சது நமக்கு. அதனாலே நாமம் அவதாரங்கள் மாறி மாறி இருந்தாலும் அது பரமதானுடைய திருநாமத்தை தான் சொல்றது. ராமசப்தம், கோவிந்த சப்தம், கிருஷ்ண சப்தம் எல்லாம் நமக்கு நல்ல கதி காட்டவே தான் வந்திருக்கு. யாரோட பரிமாணம்னா ஸ்ரீமன் நாராயணுடைய பரிமாணமாய், அந்த நாரணசப்தத்தின் பரிமாணமாய் தான் நமக்கு எல்லாம் இந்த ராமசப்தமும் கிருஷ்ணசப்தமும் வந்திருக்கு. தான் பரமபதத்திலே உக்காண்டிருந்தா என்ன பண்ணுறது, என்னை யாரும் செவிக்கலையே, அங்கே இருக்கிறவா மட்டும்தான் செவிப்பான் என்று பெருமாள் சங்கல்பிச்சு பால்கடல் யோகநித்திரையிலே விபாவதாரத்திலே பெருமாள் கீழே வரார். அங்கே வந்து பால்கடலை பத்திரும் போய் அங்கே யார் வருவா சுவாமி அப்படின்னா, அங்கே சனத்காதி உணவுகளும் தலையில் சட வச்சுன்னு எப்போ பார்த்தாலும் தபஸ் பண்ணிருக்கிறவா வந்து கூப்பாடு போடும், நாரதாதிகள் வந்து கூப்பாடு போடக்கூடிய இடமானது திருப்பார்கடல். அங்கே நம்மளால் போக முடியல. சரின்னு பார்த்தான் அவதாராதிகள் பண்ணுவோம், ஜனங்களோட ஜனங்களாக இருப்போம், ராமகிருஷ்ண அவதாரி பண்ணி எம்பெருமான் காட்டினான். சில பேர் இவன் சர்வஜன்னு புரிஞ்சிடா, சில பேர் இவன் இவனை எதிர்த்து போரிட்டவாள்லாம் அடிஞ்சு போனா. சரி, இப்படியும் இவா என்ன புரிஞ்சுக்கலன்னு சொல்லிட்டு பெருமாள் கீதை என்ற உபதேசத்தை நமக்கு கொடுத்தார். அதில் என்னன்னா, ஒன்றும் பண்ண வேணாம்பா, யமனியமா வாசனங்கள் இயலாவே புனலடக்கம், தமதறியன் தாரணகள் தாராயரா நினவொழுக்கம், சமமுடைய சமாதி நலம் சாதிப்பார்க்கிழக்காகும், அவரதொழும் மத்திகிரி அம்புயத்தாள் ஆரமுதே அப்படின்னு. ஒன்னால பக்தியோகம் பண்ண முஞ்சா பண்ணுப்பா, இல்லைனா விடு. பல்லார் முயல்க வழியிறந்தார் எந்தனை தொழுக என்று, ஒன்றும் பண்ணவானா, என் திருவிழைய சரணாகதி பண்ணு, விசுவாசத்தோடு இரு, நான் உன்னை காப்பாத்துறேன்னு சொன்ன அவதாரம் கிருஷ்ண அவதாரம். அதனால ரெண்டு அவதாரம் பரம போக்யம் நோக்கு. மேற்கொண்டு சில அவதார விஷயங்களை நாளை உபன்யாசத்திலே நாம் கேட்கலாம். அடியன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.